சூரியன் என்ற தலைப்பின் கீழே நாம் சில வார்த்தைகளை கவனிப்போம் சூரியன் சூரியன் எல்லாருக்கும் தெரியுமா பார்த்துருக்கீங்களா இல்லையோ சொல்வது கண்டாச்சாங்க ஆ சூரியன் எல்லாம் இன்றைக்கும் வந்திருக்கு சூரியன் சில நாள் வரவே வராது வரங்க சூரியன் நம்முடைய கர்த்தர் சூரியனும் கேடகமாக இருக்கிறார் எம் சங்கீதம் எண்பத்தி நான்கு பதினொன்றில் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமாக இருக்கிறார் அவர் சூரியனாக இருக்கிறார் விருப்பம் தானே உங்களுக்கு அல லூயா நம்முடைய வாழ்க்கையில் அவர் சூரியனாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே தே சூரியனாகிய தேவன் உதிக்க வேண்டும் சூரியன் அதாவது யாக்கோபு தகப்பன் வீட்டை விட்டு பிரயாணம் பண்ணி மாமன் வீட்டுக்கு போகிற வழியில் சூரியன் அஸ்தம்னம் அஸ்தமித்து விட்டது இருட்டு வந்துடுச்சு காட்டில் தன்னம் தெரியும் யாக்கோபு அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறான் உனக்கு என்ன செய்வேன் தெரியல இருட்டு வீட்டில் செல்ல பிள்ளையா வளர்ந்தவன் அங்கே வாழ்ந்தவன் அம்மா முந்தாணியே பிடிச்சிட்டு நடந்தவன் இன்னைக்கு நடுக்காட்டில் தன்னந்தனையாக இருட்டுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறான் சூரியனை காண முடியவில்லை வேதனையோடு இருக்கிறான் ஒன்று செய்தான் என்ன செய்தான் தெரியுமா ஒரு கல்லை எடுத்துக்கிட்டான் கல்லை எடுத்து தலையணையாக வச்சு அந்த கல் மேலே தலையை வச்சுக்கிட்டு அப்படியே படுத்து நல்லா தூங்கிட்டான் சிலருக்கு தூக்கம் வராது அம்மா விட்டு வீட்டை விட்டு பிரிஞ்சால் ஒரு இடம் விட்டு இடம் மாறினாலே சிலருக்கு தூக்கம் வராது இவன் பாருங்க அந்த நடு காட்டில் தூங்கிட்டான் ஆண்டவரே என்று சொல்லி தூங்கிட்டான் இந்த நல்ல தூக்கத்தில் ஒரு சொப்பனத்தை காண்கிறான் கத்திரவனோடு பேசினார் நான் உன் யாக்கோபின் தே அதாவது ஈசாக்கின் தேவன் ஆப்ரஹாமின் தேவன் நீயும் உனக்கும் நான் தேவனாக இருக்கிறேன் இப்படுத்துருக்கிற பூமியை உனக்கு சொந்தமாக தருவேன் பூமியே தருவேன்னு சொல்லிட்டார் இடம் பூரா யாருக்கு சொந்தம் யாக்கோபுக்கு சொந்தம் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்தார் ஒரு வாக்கு கொடுத்தார் சூரியன் அஸ்தமித்த நேரத்தில் இந்த இருட்டு நேரத்தில் இந்த தூக்கத்தில் அவர் தேவனவனோடு பேசினார் நம்முடைய வாழ்க்கையிலும் சூரியன் அஸ்தமிக்கிற பல நேரங்கள் வரும் அந்த நேரத்தில் கத்திரை பற்றி கொள்ள வேண்டும் கத்திரையாண்டி கொள்ள வேண்டும் கஷ்டம் துன்பம் பாடு வேதனை வரும்போது ஆண்டவரை இறுக பற்றி கொள்ள வேண்டும் அவர் உங்களோடு பேசுவார் உங்களுக்கு தரிசனத்தை தருவார் ஒரு வார்த்தையின் மூலம் பேசுவார் ஒரு வசனத்தின் மூலம் பேசுவார் உங்களை திடப்படுத்தி எழுப்பி விடுவார் வாக்கு தரிசனங்களை தரிசனங்களையும் தந்து உங்களை திடப்படுத்துவார் ஹலெ லூயா ஹலை லூயா ஆகையினாலே சூழ்நிலையை பார்த்து சூரியன் அஸ்தமித்து விட்டதே என்று வேதனையோடு கலக்கத்தோடு அதையே நினைச்சு நினச்சி தூக்கம் வராமல் அங்கே புரண்டு இங்கே புரண்டு கொண்டு இராமல் ஏக்க ஒல கல் மேலே தலைய வச்சாலும் தூங்கிடணும் ஆண்டவரே என்று சொல்லி தூங்கு நல்லா தூங்குறவங்க கொஞ்சம் கரத்தை வாய்த்துங்க பார்க்கலாம் இரவு நேரத்தில் கத்தர் எனக்கு நல்ல தூக்கத்தை தர்றாரு நான் நல்லா தூங்கிடுறேன் அங்கே அநேகருக்கு தூக்கம் வர்றது இங்கே பின்னாடி எல்லாம் இல்லையா கையை தூக்க மாட்டீங்களா கொஞ்சம் தூக்குங்க ஹாலே லூயா ஹாலே லூயா அநேகர் என்கிட்ட ஜோ பண்ண வந்திருக்குறாங்க தூக்கம் வரல ஜோ பண்ணுங்கன்னு வந்திருக்காங்க ஒரு அம்மா எனக்கு அனுதினமும் கால் பண்ணி சொல்லுவாங்க ரா ராத்திரியில் அவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க ராத்திரியில் அவங்க நேரத்துக்கு ராத்திரி நேரம் எனக்கு காலையில் ஏழுரை எட்டு மணிக்கெல்லாம் அந்த ஃபோன் கால் வரும் என்னன்னு கேட்டால் எனக்கு தூக்கம் வரல அங்கே ராத்திரியில் இருக்கேன் தூக்கமே வரல ஜோ பண்ணுங்க சிஸ்டர் அப்படிம்பாங்க எவ்வளோ ஒரு பரிதாபம் பார்த்தீங்களா தூக்கத்தை கத்த தமதுக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையே அழிக்கிறார் நித்திரை இன்பமாக இருக்கும் என்ன வரட்டும் கல்லு மேலே தலை இருந்தாலும் சரி நல்லா தூங்கிடணும் தலை எங்கே தான் இருக்கு பஞ்சிமத்த மேலே இல்லை கல்லு மேலே மனாந்திரத்தில் தூக்கம் நல்ல தூக்கம் ஆலுயா ஆலிலுயா அப்படியே நம்முடைய வாழ்க்கை ஒனாந்திர வாழ்க்கை கல் ம மேடு கல் மண் எல்லாம் தாண்டி போக வேண்டிய சூழ்நிலை ஆனால் கத்தரோடு இருந்தால் நல்ல கத்திரை இன்ப இன் நித்திரையை இன்பமாக்கி தருவார் அப்புறம் இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் சூரியன் உதயமாயிற்று படிக்க முடியும் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் சூரியன் அஸ்தமித்தது முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் சூரியன் உதயமாயிற்று ஆலூயா என்னைக்கும் இந்த கஷ்டம் இல்லை ஒரு நாள் சூரியன் உதிக்கும் ஆமே நம்முடைய வாழ்க்கையிலும் சூரியன் ஒரு நாள் உதிக்கும் யாக்கோபு போராடி ஜெபிச்சார் எல்லாரையும் கடத்தி விட்டு ஏசா சந்திக்க வரான்னு கேட்டபோது உயிருக்கு பயந்து நடுங்கி வேதனையோட தேவ சமூகத்தில் போராடி போராடி ராம் முழுவதும் ஜெபித்தான் ஜெபித்து 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 முடிவில் அவரோடு ஒரு மனுஷன் ஒருவர் போராடி கொண்டே இருந்தார் நேரம் விடிய போகுது அவர் சொன்னார் காலை காலை நேரம் வந்துருச்சு என்னை விட்டுரு நான் போகணும்னு கேட்டார் தேவனே நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் உண்மை போக விடுவதில்லை என்று அவன் வைராக்கியமாய் அவரை பற்றி கொண்டான் கத்தர் அவன் அந்த இடத்துல அவனை ஆசீர்வதித்தான் உன் பேரனு கேட்டார் அதெல்லாம் வாழ்க்கையில் வந்த போராட்டம் என்னது உன் பெயர் என்ன அவன் சொன்னான் என் பெயர் யாக்கோபு எத்தன் எங்கள் அண்ணனை ஏமாற்றினேன் எங்கள் அப்பாவை ஏமாற்றினேன் எங்கள் மாம மாமை வீட்டில் எவ்வளவோ ஏமாற்றத்தை நான் அடைந்தேன் இப்படிப்பட்ட யாக்கோபு எத்தன் நான் என்று சொன்னார் அப்போது கத்த சொன்னார் இனி உன் பெயர் யாக்கோபு அல்ல இனி என்னவா இருக்கும் இஸ்ரேலும் அவனுடைய வாழ்க்கையிலே சூரியன் உதயமாயிற்று எடுத்தீங்களா அந்த ரெண்டாம் அதிகாரத்துல படிங்க அப்பொழுது அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்றான் அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் அந்த உதயமாயிற்று பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி முப்பதாவது வசனம் அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான் அவன் பெனியேலை கடந்து கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று பெனியேலை கடந்து போகையில் என்ன ஆயிற்று சூரியன் உதயமாயிற்று இஸ்ரவேல் ஆகிவிட்டான் யாக்கோபு இனி எத்தனல்ல இஸ்ரவேல் அவன் தேவனுடைய பிரபு இசுரவேல்ன அர்த்தம் என்ன தேவனுடைய பிரபு என்ற அர்த்தம் இப்படி யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாகிவிட்டது ஆகையினால் தேந்த பிள்ளைகளை கத்தரோடு நெருங்கி பழகுங்கள் உங்கள் கஷ்டம் வேதனை துன்பம் அதெல்லாம் அவரிடத்துலேயே சொல்லுங்கள் நாம் செய்த பாவம் தவறு குறைகள் குற்றங்கள் எது இருந்தாலும் அவரிடத்துல சொல்ல வேண்டும் மறைக்க கூடாது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் கத்தரை கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தடை என்னவென்றால் நாம் செய்த தவறு கத்தர் நம்மை பலப்படுத்துவதற்கு கா தடை என்னவென்றால் நாம் செய்த தவறு தவறுகளை ஒத்துக்கொள்ள வேண்டும் தப்புகளை உணர்ந்து அறிக்கையிட வேண்டும் ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது போது கத்தர் நீ தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணினியே நீ என் பக்கத்தில் வராதேன்னு துரத்தவே மாட்டார் என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை அவர் மார்போடு அணைத்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி இந்த பாவிகளை ரட்சிக்கும்படியாக தான் இயேசு சிலுவை மரத்தில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் பாவம் மனுஷன் பாவம் செய்கிறவன் தவறுகிறவன் அவன் மோசமானவன் அவன் கீழ்ப்படியாதவன் ஏன்னா ஏதேனிலே அது வந்துவிட்டது எல்லாம் கத்திருக்க தெரியும் ஆகையினாலே தான் தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக அனுப்பி தந்தார் பாவ மனுஷனுக்காக அனுப்பினார் இந்த உலகத்திலே வந்து அவர் பாவ மனுஷனின் சாயலை தரித்து மண் நம்ம போல மனிதனாக இந்த பூமியில் வாழ்ந்து வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு பாவத்தோடு இருக்கிறவர்களுக்கு வியாதியோடு இருக்கிறவர்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தார் சமாதானம் கொடுத்தார் சுகம் கொடுத்தார் ஆரோக்கியம் கொடுத்தார் கடைசியாக தன்னுடைய ஜீவனையே நமக்காக பலியாக ஒப்பு கொடு கொடுத்தார் தன்னுடைய ரத்தம் முழுவதும் சிந்தினார் அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சுத்தமாக்கி விடும் அன்று யாக்கோபை இஸ்ரவேலை இஸ்ரவேலாக மாற்றினது போல இன்றைக்கும் கத்த நம்முடைய வாழ்க்கையை மாற்றி சூரியன் அஸ்தி அஸ்தமித்த இடத்திலிருந்து நம்மை சூரியன் உதிக்கிற உதயமான அந்த அனுபவத்துக்கு நம்மை கொண்டு வருவார் ஆலுயா ஹாலலுயா கவலைப்படாதுங்கள் கலங்காதிருங்கள் வேதனைப்படாதிருங்கள் கர்த்தரை விட்டு விலகி போகாதபடிக்கு கத்தர் பக்கமாய் இன்னும் நெருக்கமாய் சேர்ந்து கொள்ளுங்கள் கர்த்தரோடு சேர்ந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை மெய்யாகவே ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராயிருக்கிறார் இந்த சூரியனை உண்டாக்கின நாள் எத்தனாவது நாள்னு தெரியுமா நான்காவது நாள் சூரியனை கத்தர் உண்டு பண்ணினார் நான்காவது நாள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகாய விரிவிலே மகத்தான சுடர்களை உண்டு பண்ணினார் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் சூரியன் சந் சூரியன் தான் முதன்மையான இடம் சூரியன் சூரியனை பார்ப்பதற்கு எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம் இல்லையா சூரியன் அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் அஸ்தமனம் ஆனது போல் எழுத்தின்படியாகவும் ஒரு நாலு நாள் சூரியன் வரலைன்னா நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஆண்டவரே வெயிலை தாரும் மாண்டவரே சூரியனை தா காட்டும் ஆண்டவரே என்று ஜபிக்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ள இந்த மர மழை காலங்களில் விடுகிறது பௌலபூசலன் பிரயாணம் பண்ணி ஒரு கடல் யாத்திரையை பண்ணி போது அவ அவரும் அவரோடு சேர்ந்தவர்கள் அனைவரும் பதினான்கு நாட்கள் சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரங்களையோ காணவே இல்லை அடை மழை கடல்லே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் கடல் கொந்தளிக்கிறது காற்று அடி மோதி அடிக்கிறது உங்களுக்கு என்ன செய்வது என்ற தெரியவில்லை அவர்களை எல்லாம் திடப்படுத்தி தைரியப்படுத்தி சாப்பிட வச்சார் இப்போ சூரியனை காணாவிட்டால் நமக்கு என்ன உண்டாகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் உண்டாகிறது நெருக்க கொஞ்சம் மனதுக்கு ஒரு வேதனை போல தான் காணப்படுகிறது அப்படியானால் ம மகத்தான சுடர் சூரியனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மகத்தான சுடர் அதை கண்டுபிடிச்சிங்களா முதலாவது அதிகாரம் பதினாறு தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாகவும் தேவன் அவ அவைகளை ஆகாயம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் அலலுயா தேவன் நல்லது என்று கண்டுதான் சூரியனை படைத்தார் ஆகாய விரிவு ஆகாய விரிவில் மகத்தான சுடர்கள் வேறு எந்த சிருஷ்டியும் உண்டாக்கிட்டு மகத்தான சுடர்னு மகத்தானதுன்னு சொல்லலை சூரியன் அவ்வளவு மகத்தானதாய் தேவனுடைய பார்வையிலேயே காணப்பட்டது இன்னும் பாருங்கள் இந்த சூரியனை குறித்து பத்தொம்போதாவது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்கள் அதாவது முதல் வசனத்திலேருந்து நான் ரெண்டு வேகமாக படிக்கிறேன் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது அவைகள் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் மகத்தான சுடர் சூரியனுக்கு தேவன் என்னத்தை சாபித்து வச்சுருமா ஒரு கூடாரம் நம்மெல்லாம் கூடாரம் வாசிகளாக இருக்கிறோம் ஒரு வீடு கட்டியிருக்கோம் அந்த பழைய காலத்திலெல்லாம் கூடாரம் போட்டு போட்டு தான் இஸ்ரோவில் ஜனங்கள் தங்கி கொண்டிருந்தார்கள் இப்போ சூரியனுக்கு வானத்தில் அகாய விரிவில் தேவன் ஒரு கூடாரம் போட்டு கொடுத்துருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு தெரியுதா வசனம் நான் சொல்றேன் இது உண்மையான காரியமா பொய்யா ஐயோ நிச்சயம் உண்மையானது தேவன்ட வார்த்தை நூற்றுக்கு நூறு உண்மையானது அது எழுத்தாயிலும் நூறு பாயிலும் ஒளிந்து போகல வார்த்தை ஒருபோது பொய் சொல்லாது சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் அது எப்படி புறப்படுவோம் அதுல இருந்து ஆறாம் அஞ்சாம் வசனத்தை பாருங்க அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மனவாளனைப் போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆலூவியா அது எங்கேருந்து அந்த மணவரையிலிருந்து புறப்படுதான் அவர் கூடாரம் போட்டார் போட்டு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் அந்த கூடாரத்திலேருந்து எப்படி எப்படி புறப்பட்டு வருமா மணவரையிலிருந்து புறப்படுகிற மனவாளனை போல் புறப்பட்டு வருமா அது மட்டுமல்ல தராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது அதுக்கு ஒரு ஓடு பாதை இருக்கிறது தேவன் வைத்திருக்கிறார் நியமித்து வைத்திருக்கிறார் ஒரு மயிரளையாவது தவறுமானால் பூமி முழுவதுக்கும் ஆபத்து கத்தர் வைத்த அந்த ஓடு பாதையிலே அந்த சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கிறது மகிழ்ச்சியோடு ஓடுகிறது மண புறப்படுகிற மனவாளனை போல ஓடிக்கொண்டிருக்கிறது அது மனவறையிலிருந்து புறப்பட்டு வருகிறது தேவன் நியமித்து வைத்த கூடாரத்திலேருந்து புறப்பட்டு வருகிறது பூமி எங்கும் சுற்றி ஓடுகிறது நமக்கு இப்போ பகலாக இருக்கிறது அமெரிக்கா கனடா அந்த பாகங்கள்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் ஆ ராத்திரி நேரமாக இருக்கும் இங்கே இங்கே நமக்கு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது சூரியன் இனி நமக்கு ஒரு ஆறு மணி அஞ்சரை ஆறு ஏழு மணி ஆகும்போது நல்ல இருட்டாயிரும் இந்த சூரியன் எங்கே போயிடுவார் ஆ அந்த தேசத்துக்கு போய் வெளிச்சம் கொடுக்க போயிடுவார் எவ்வளவு அருமையாய் தேவனுடைய சிருஷ்டிப்பு எவ்வளவு அழகாய் தன்னுடைய பாதையில் அது ஓடிக்கொண்டிருக்கிறது யோசிக்கிறீங்களா தேவன் அப்ப அப்படியானால் தேவன் எப்படிப்பட்டவர் தேவன் எவ்வளவு மகிமையானவர் தேவன் எவ்வளவு மகத்துவமானவர் தேவன் எவ்வளவு உன்னதமானவர் அவருடைய சிருஷ்டிப்பே இவ்வளவு மகிமையாய் இருக்குமானால் அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் சூரியனும் கடகவுமா இருக்கிறார் நம்முடைய இருதயத்தில் சூரியனாய் வந்து பிரகாசித்து கொண்டிருக்கிறார் இருளடைந்த இருதயத்திலே பாவனடைந்த இருதயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே அவர் சூரியனை போல பிரகாசிக்க வேண்டும் லூயா அவருக்கு இடம் கொடுக்கணும் நீங்க இடம் கொடுக்கட்டே ஒரு வர வரமாட்டார் கண்டிப்பா அவருக்கு நீங்க இடம் கொடுக்கணும் வாரும்ண்டவரை அழைக்க வேண்டும் சரிதா அவர் சொல்றாரு இல்லையா இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் தட்டி திருடன் தான் கதவை எல்லாம் உடைச்சிட்டு எடுத்துட்டு உள்ள வருவான் திருடன் யார் பிசாசு அவன் உடச்சிட்டு நடுராத்திரியில் எல்லாம் எடுத்து வந்து திருடிட்டு போயிடுவான் ஏசு என்ன செய்கிறார் வாசற்படியில் நின்று தட்டுகிறார் கதவை தட்டுகிறார் வாஞ்சியோடு ஆசையோடு ஏசு என் வீட்டுக்கு வர வேண்டும் என்று ஆசையோடு கூப்பிடுவாயானால் கதவை திறப்பாயானால் இருதய கதவிலே அவருக்கு இடம் கொடுப்பாயானால் அவர் உன்னோடு வந்து தங்குவார் உன் இருதயத்திலே வந்து வாசம் பண்ணுவார் அது எவ்வளோ மகிழ்ச்சி சூரியன் அஸ்தமித்த போது வேதனை சூரியன் உதயமானது போது மகிழ்ச்சி உணர்றீர்களா இதை மறப்பீங்களா இந்த காரியங்களையெல்லாம் மறந்துடுவீங்களா அப்படியாய் எழுத்தின்படியாகவும் இந்த சூரியன் பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த ஆற பத்தொன்பது ஆறு படித்தீங்கன்னா அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை அடுத்தது சொல்கிறார் கத்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்க இப்போ சூரியனை குறித்து சொல்லிட்டு அப்புறம் வேத வேதவசனத்தை சொல்லுகிறார் இந்த வேத வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது இருண்ட இந்த உலகத்தில் வெளிச்சம் கொடுப்பதற்கு நமக்கு கத்தர் கொடுத்துருக்கிற சூரியன் எது எது வசனம் வசனம் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது ஏழாம் வசனத்தில் கத்துடைய வேதம் குறைவற்றது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது கத்துடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதும்மா இருக்கிறது பேதையான ஒரு மனுஷன் கத்திரை ஏற்றுக்கொண்டாலும் அவன் ஞானியாக விளங்குவான் ஹலுயா ஏசாயில் ஒரு வசனம் உண்டு பேதையராயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை இந்த வழியாய் வருகிறவர்கள் இது பரிசுத்த வழி எனப்படும் தீட்டுள்ளவன் இதில் நடந்து வருவதில்லை எல்லாருக்கும் இந்த வழியில் போக முடியாது இயேசுவாகிய வழிக்குள்ளே பிரவேசித்து பரிசுத்தமடைந்து இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு தூ வாழ்க்கை தூய்மை அடைந்து பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை பெற்று இந்த பரிசுத்த வழியிலே இயேசுவின் பின்னாலே கடந்து போக வேண்டும் பரிசுத்த வழி எனப்படும் தீட்டுள்ளவன் நடந்து வருவதில்லை அங்கே அதில் வர்றவங்க பேதையராயிருந்தாலும் திசை கட்டு போவதில்லை ஏசாயா முப்பத்தி ஐந்துன்னு நினைக்கிறேன் ஏசாய முப்பத்தி ஐந்து எட்டு அங்கே பெரும்பாதியான வழியும் இருக்கும் அது பரிசுத்த வழி எனப்படும் தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கட்டு போவதில்லை ஆமே பேதைகள் நின்ற படிக்கலையே எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம் பேதையா இருந்தாலும் என்ன செய்வதில்லை திசை கட்டு வழி தப்பி போறதில்லை அங்கே சிங்கம் இருப்பதில்லை சிங்கம் அங்கே வருவது இல்லை ஸ்தோத்ரம் 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 சோத்ரம் சோத்ரம் ஆல லூயா எல்லாரும் வெளிப்பாருங்க யாரும் தூங்காதுங்க ஆமே அலலூயா உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கை பிரகாசிப்பிக்கும்படியாக வந்திருக்கிறார் சூரியனாய் உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை தரும்படியாக வந்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இருள் நீங்கி போகும் உங்கள் குடும்பத்தில் உள்ள இருள் நீங்கி போகும் அவமேன் லூயா அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த சூரிய பிரகாசத்தோடு உங்கள் வீட்டுக்கு போங்க அங்கே என்ன கிடைக்கும் ஏசு உங்கள் குடும்பத்தில் சூரியனாய் பிரகாசிப்பார் அவமேன் லூயா இனி பாருங்கள் அதாவது நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஐந்து இருபத்தி ஒன்று படியுங்கள் கீசோன் நதி பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிற்று என் ஆத்மாவே நீ பலவான்களை மிதித்தாய் வல்லுமையுடைய உதுகிற சூரியனைப் போல பிரகாசிப்பார் இருப்பார்கள் நியாயாதிபதிகள் கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள் அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள் பின்பு தேசம் நாற்பது வருஷம் அமைதியில் சாரி முப்பத்தி ஒன்னு நான் இருபத்தி ஒன்னு சொல்லிட்டேன் நியாயாதிபதிகள் ஐந்து முப்பத்தி ஒன்று அவர்கள் கத்திரில் அன்பு கூறுகிறவர்கள் எப்படி இருப்பாங்க வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல் இருப்பார்கள் என்று பாடி ஒரு பாட்டாக பாடுறாங்க இது பெரிய யுத்தம் நடந்தது தபோராலும் பாராக்கும் போய் யுத்தம் செய்து விட்டு சத்திர்களே மடங்கடித்து விட்டு வந்த பின்பு அவர்கள் பாடின பாட்டு தான் அவ இப்போ சொல்கிற வல்லமையோடு உதிக்கிற சூரிய பிரகாசம் போல் கத்தர் நமக்கு இருக்கிறார் இப்போ இந்த சூரியன் எப்படி உதிக்கிறதாம் வல்லமையோடு உதிக்கிறோம் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலும் கத்தர் வல்லமையோடு உதிக்க வேண்டும் மங்கி மங்கி இருக்கக்கூடாது அவர் வல்லமையோடு உதிக்கும்படியாக ஜெபம் பாட்டு உபவாசம் கத்தரை ஆராதிக்கிறது கத்தரை தியானிக்கிறது நம்ம வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரை நினைத்து 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 அவரோடு அந்த வேலைகளை செய்யும் போது நம்முடைய உள்ளத்தில் அவர் பிரகாசிப்பார் எப்படி பிரகாசிக்க வேண்டும் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல பிரகாசிக்க வேண்டும் அப்போது அவர் பிரகாசமாக இருக்கும்போது அங்கே சாத்தானுக்கு இடமில்லை இருளுக்கு இடமில்லை கஷ்டத்துக்கு இடமில்லை வேதனைக்கு இடமில்லை அதெல்லாம் நீங்கி போயிடும் கத்தர் மாற்றி போடுவார் ஆகையினாலே கத்தரில் அன்பு கூற வேண்டும் கத்தரில் அடுத்தது என்னது அன்பு கூற வேண்டும் கத்தரை நேசிக்க வேண்டும் கத்திரில் அன்பு கூறும்போது அவர் நமக்கு வல்லமையோடு உதவி உதிக்கிற சூரியனை போலவே இருக்கிறார் அப்போ அன்பு கூறாட்டி அந்த அனுபவம் கிடைக்காது அப்படித்தானே இந்த வசனத்தின்படி பார்க்குறோம் கத்திரில் அன்பு கூறாவிட்டால் அவர் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல நமக்கு இருக்க முடியாது எல்லாருக்கும் அவர் பண்ண மாட்டார் அந்த சிஸ்டருக்கு அது எவ்வளோ ஆசீர்வாதத்தாண்டவர் கொடுக்குறாரு அப்படின்ட்டு எரிச்சல் அடைகிறோமா பொப்படுகிறோமா அவங்க எப்படி ஆண்ட அன்பு கூறுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதே அன்பு கூறுறது அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும் நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரில் அன்பு கூறுகிறீர்களோ அந்த அளவுக்கு அவர் உங்கள் நடுவில் இருப்பார் சூரியனை போல வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் ஊழியத்திலும் பிரகாசிப்பார் அலலூயா அலைலூயா ஆகையினாலே கத்தரில் அன்பு கூற கற்றுக்கொள்ளுங்கள் அது ரோமுறை எட்டு பதினெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்றிய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் அன்மை கேதுவாக நடக்கிறது அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் சகலமும் அண்மை கேதுவாக நடக்கிறது சும்மா எல்லாருக்கும் அல்ல எல்லாரையும் எனக்கு நன்மைக்காக நன்மைக்காக சொல்லி கொண்டு இருக்க வேண்டாம் கத்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு மட்டுமே அது நன்மையாக முடியும் ஹலலூயா ஹலலுயா ஆகையினாலே நாம் கத்தரில் அன்பு குறுகிறவர்களாக இருக்க வேண்டும் இன்னும் நம்முடைய தேவனுக்கு இன்னொரு பேர் பெயர் இருக்கு பாருங்க நீதியின் சூரியன் வல்லுமையோடு உதிக்கிற சூரியனை போல் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஜீவியத்திலும் இருக்கிறார் நம்முடைய குடும்பத்திலும் இனி அவர் நீதியின் இருக்கிறார் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் ஆமன் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் அன்பு குறுக்கு வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்கிறார் அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் நாமத்துக்கு பயப்படுகிறீர்களா கத்திருக்க பயப்படுகிற பயம் உங்களுடைய உண்டா தீமையை விட்டு விலகுவதே அவருக்கு பயப்படுகிற பயம் தீமையை செய்துட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நடப்பித்து விட்டு பேசுகிறது செய்கிறது எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும் வேண்டும் என்று கூப்பிட்டால் அவர் வரவே மாட்டார் அவர்கள் அன்பு கூற வேண்டும் அவருக்கு பயப்பட வேண்டும் பயப்படுகிறவர்கள் தீமையை விட்டு நிச்சயம் நீங்குவார்கள் அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் தீமை செய்ய முடியாது பாவம் செய்ய முடியாது அக்கிரமமான வழியிலே போக முடியாது கெட்ட வார்த்தை பேச முடியாது பொய்களை பேச முடியாது வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்கவே முடியாது இதெல்லாம் இருக்குமானால் கத்திருக்க பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இல்லை என்று தான் சொல்ல முடியும் ஆகையினாலே கத்திற்கு பயப்படுகிற உங்கள் மேல் யார் உதிக்கிறது நீதியின் சூரியன் உதிப்பா நீதியான தேவன் நீதி உள்ளவர் உதிப்பார் பிரகாசம் உள்ளவராயும் உதிக்கிறார் நீதியின் சூரியனாயும் உதிக்கிறார் அடுத்த வார்த்தை கவனிச்சிங்கன்னா அதன் செட்டைகளின் கீழ் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் அந்த நீதியின் சூரியனாகிய தேவனுடைய செட்டைக்குள்ளாக என்ன இருக்கிறது ஆரோக்கியம் ஆரோக்கியம்னா என்ன ஆரோக்கியம்னா என்ன கொஞ்சம் சொல்லுங்க ஆ தெரியாதா சுகம் பலன் சுகம் இருந்தாலே சந்தோஷம் இருக்கும் இல்லையா சுகம் பலவீனப்பட்டு பலவீனப்பட்டு வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு கிடக்கிற அநேகரை பார்த்தா வேதனையோடு இருப்பாங்க துக்கத்தோடு இருப்பாங்க கஷ்டத்தோடு இருப்பாங்க அப்போ அந்த நீதியின் சூரியன் அவருடைய செட்டைக்குள்ளே புகுந்து கொள்ளும்போது அங்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது வேறு எங்கெங்கெல்லாமோ தேடி போறோம் இல்லையா இன்னைக்கு மனுஷ இயல்பு காரியங்கள் அப்படி ஆகிவிட்டது எல்லாரும் ஓடி 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 போய் எவ்வளோ வேதனைப்படுறாங்க இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எத்தனை ஆண்டு காலம் எத்தனை ஆண்டு காலம் பனிரெண்டு ஆண்டு காலமாக எத்தனை டாக்டரை தேடி 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 போனா வைத்தியர்களால் வேதனை அடைந்தாள்னு போட்டிருக்கு அவள் தேடி அவளோட வேதனை ஒரு பக்கம் வியாதி ஒரு பக்கம் கஷ்டம் ஒரு பக்கம் அந்த வைத்தியர்களால் அவளுக்கு வேதனை தான் அவ்வளோ கஷ்டத்தை இத்தனை வருட காலமாக அனுபவித்தாள் அவள் அப்புறம் தீர்மானம் பண்ண பண்ணினான் நீதியின் சூரியன் இந்த இயேசுடைய சட்டைக்குள்ளே வான் வந்து நான் என்ன செய்கிறேன் அந்த அதுக்குள்ளே ஒது ஒதுங்கி கொள்ளுகிறேன் அடைக்கெல்லாம் புகுந்து கொள்ளுகிறேன் எனக்கு நிச்சயம் அவர் விடுதலை தருவார் என்ற ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை அவருக்கு அவளுக்கு உண்டாயிற்று ஆகையினால எப்படிப்பட்டவங்க ஜனக்கூட்டத்துக்குள்ள வரமாட்டாங்க யாரையும் தொடக்கூடாது தீட்டு வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவள் என்றால் எனக்கு சுகம் வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் என்ற அந்த துடிதுடுப்போடு அந்த ஆசையோடு அவள் ஓடி வந்தாள் வந்து யாரையும் அவள் பார்க்கவில்லை ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவள் நெறித்து கொண்டு தான் வந்திருக்க முடியும் ஏன்னா இயேசுவை சுற்றில ஏராளமான ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டு இருந்தார்கள் அவள் வந்தாள் அவடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பு வேதனை அவள் பட்ட அனு வே சரீரத்தில் பட்ட வேதனை பாடு எல்லாம் அவளுக்கும் தெரியும் கத்தருக்கு இயேசுவுக்கும் தெரியும் மற்ற மனுஷர் யாரும் அறிந்து கொள்ள முடியாது ஒரு வாயில் சொல்லுவாங்க அப்படியா அப்படியான்னு கேட்பாங்க அவ்வளோதான் ஆனால் இயேசுவுக்கு அது நன்றாக தெரியும் அவள் வாழ்க்கையில் அனுபவித்த வேதனை இத்தனை ஆண்டு காலமாக சுமந்த வேதனை எல்லாவற்றையும் கத்தர் அறிந்திருக்கிறாள் இப்போது என்னை தொட வேண்டும் என்று அவள் வருகிறாள் அதையும் அவர் அறிகிறார் அறிந்து அவள் பின்னாக வந்து முன்பக்கமாக வரல பின்னாக வந்து அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டாள் அந்த நீதியின் சூரிய செட்டைக்குள்ளே வந்தால் அவள் அடைக்கலம் புகுந்து கொண்டாள் உடனே அவளுக்கு விடுதலை உடனே ஆரோக்கியமானாள் அவள் உணர்ந்து கொண்டாள் இது கட்டுக்கதையில நடந்த சம்பவம் இயேசுவால் எல்லாம் கூடும் நீங்கள் விசுவாசித்து அந்த நீதியின் சூரியனாயே இயேசுவின் செட்டைக்குள்ளே வந்து அடைக்கலம் புகுந்து கொள்வீர்களானால் நிச்சயம் உங்களுக்கு விடுதலை உண்டு லூயா ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணுவோமா நீதியின் சூரியன் இயேசுவின் விரிந்திருக்கிறது நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதி உதிக்கட்டும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கத்திருக்க பயப்படுகிற பயம் தீமையை விட்டு விலகி ஓட வேண்டும் என்ன தீமையான காரியம் கத்திருக்க பிரியமில்லாத காரியம் என்ன இருந்தால் அதை உங்களை விட்டு விலக்குங்கள் ஏசு உங்களுக்கு மன்னிப்பார் ரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்தமாக்குவார் சட்டைக்குள்ளே வந்து கொள்ளுங்கள் அவர் நிச்சயம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவார் கண்களை மூடி முழங்கால் நிற்கிறவர்கள் முழங்காலில் நின்று இயேசுவே என்று கூப்பிடுங்க அவருடைய செட்டை இந்த வேலையில் விரிந்து இருக்கிறது நீதியின் சூரியனாகியேசுவின் செட்டை இந்த இடத்துல விரிக்கப்பட்டதாக இருக்கிறது யார் யார் வந்து அதுக்குள்ளே புகுந்து கொள்ளுகிறீர்களோ ஒரு நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு என்ன வியாதியோ என்ன வேதனையோ எங்க கஷ்டம் இருக்கிறதோ அந்த இடத்துல உங்களை கைகளை வைத்து கொள்ளுங்கள் உங்கள் கையை அந்த வேதனையான இடத்துல வையுங்கள் உங்கள் கையை அதில் வைத்து நீதியின் சூரியனே என் மேல் உதிக்க வேண்டும் என்னுடைய தீமையான காரியம் அத்தனை என்னை விட்டு நீக்கி நீக்கிவிடும் என்னை சுத்தப்படுத்த மாண்டவரு என்னுடைய குறை உற்றங்களை மன்னிய மாண்டவரு என்று அவரை இயேசுவே என்று கூப்பிடுங்கள் சுற்றிலும் திரள் சு திரள்கூட்டமான ஜனரை கொண்டு போ போனார்கள் ஆனால் ஒரே ஒருத்திக்கு தான் அந்த அனுபவம் கிடைத்தது இந்த சுகம் கிடைத்தது அவளை இருதய வேண்டுதல் அப்படி இருதய வாஞ்சு அவள் அனுபவித்த கஷ்டம் அவள் அனுபவித்த பாடுகள் அத்தனையும் ஒரே செக்கண்ட்குள்ள மறைந்து போய்விட்டது அந்த தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறார் அந்த தேவன் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார் அந்த தேவன் உங்கள் முன்னாலே வந்து நிற்கிறார் கதவை தட்டுகிறார் ஹோலி பாரஷனா துனியா ஹலபோ மோசியா லார் தினா கலியா ரகா துனியா ஸ்வரபோ ஹாலேலூயா ஹாலேலூயா கூப்பிடுங்கள் தேவ பிள்ளைகளே எவ்வளவு சத்தம் உயர்த்தி உங்களால் கூப்பிட முடியுமோ அத்தனை சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்கள் ஹாலேலூயா நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கிறார் எல்லார் மேலும் கத்தருடைய நாமத்துக்கு பயந்து உங்கள் மேல் கத்துடைய நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் கத்துடைய நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் ஆமென் ஹலலூயா ஹலலு உதிப்பாராக நீதியின் சூரியன் உதிப்பாராக நீதியின் சூரியன் உதிப்பாராக அந்த சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் கரங்களை தட்டி கத்திரை ஸ்தோத்திரிப்போம்

கத்தருக்கு பயந்து கொண்டிரு அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவருக்கு பயப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர் வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ளுவார்கள் எந்த சந்தேகமுமே இல்லை வல்லமை வல்லமை உண்டு உண்டு அற்புத எல்லாரும் பாடுங்க வல்லமை உண்டு வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை கிறிஸ்துவின் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை

தெத்தினால் <laughs> வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் தெத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் தெத்தினால் ஹalleluya hallelujah <laughs> கொஞ்சம் <laughs> கூட என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி துதித்து ஜெபிக்கலாம் ஆமென் வியாதியோ கஷ்டமோ எது இருந்தாலும் அந்த இடத்துல கையை வச்சுட்டு விசுவாசத்தோடு இயேசுவே நீங்கள் நீதியின் சூரியனா என் மேலே உதிக்கணும்ண்டவரே ஆண்டவரே இந்த கஷ்டம் ஆண்டவரே விசுவாசத்தோடு கூப்பிடுங்கள் அது எந்த வியாதியா இருந்தாலும் எந்த கஷ்டமா இருந்தாலும் ஏசு விடுதலை ஆக்க வர்லவர் ஹாலலூயா நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிப்பார் ஹாலலுயா சட்டைக்குள்ளே ஆரோக்கியம் சட்டைக்குள்ளே ஆரோக்கியம் செட்டைக்குள்ளே விலகி இருந்தீர்களானால் ஆரோக்கியம் இல்லை சூரியனாய தேவனின் செட்டைக்குள்ளே வந்து அடக்கலம் புகுந்தவர்களுக்கு மட்டுமே ஆரோக்கியம் ஜீனை கொடுத்தவரே பறந்து விரிந்த செட்டை நீதி சூரியனோ ஏன் சட்டை விரிக்கப்பட்டதா இருப்பதாக लाइक और सीम लार रतुना लिकाउरी बिले बिले रोटे नवरिया शबाना बिखरियो लिराउटिनी बिले क्रूज दाल आवाज़ शबाना घातिया नवाल मैं वली पढ़ बताखे नवाल मैं वली पढ़ बताखे और ओके नवाल मैं वली पढ़ बताखे सट्टे कुलागे रख रहा और ओके नवाल मैं वली पढ़ बताखे ली टाइम इलाउसी नमाल ह

சோத்ரோ 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 நீதியின் சூரியனாய இயேசு கிறிஸ்துவின் சட்டைக்குள்ளே இருக்கிற ஆரோக்கியத்துக்காய் ஸ்தோத்திரிப்போ சோத்ரோ 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 விசுவாசத்தோட ஸ்தோத்திரிப்போ சோத்ரோ 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 ஹalleluya நம்ம அமர்ந்து கொள்ளலாம் அடுத்த வார்த்தை பாத்தீங்களா நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள் இந்த சட்டைக்குள்ளேருந்து வெளியே வரும்போது என்ன கிடைக்குதாமா கொளுத்த கன்று நோஞ்சான அப்படி இப்படி ஆ அங்கே வலிக்குது இங்கே வலிக்கு அப்படி வலிக்கு இப்படி வலிக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லை என்ன வருவான் கொளுத்த கன்று பா கன்று பார்த்துருக்கீங்களா கன்று குட்டி பார்த்தீங்கன்னா அது துள்ளி குதிச்சு ஓடி இந்த எவ்வளோ இடம் கிடந்தாலும் அந்த எல்லாம் குதிச்சு குதிச்சு வரும் துள்ளி வேகமாக போகும் குட்டி போட்டதுமே ஓட தொடங்கிரும் இல்லையா மனுஷந்தான் நடக்கிற எட்டி எட்டி நடக்கிறதுக்கு ஒரு வருஷம் அப்புறம் விழுந்து விழுந்து நடந்து அப்புறம் ஓடுறதுக்கு ஒரு ரெண்டு வயசு ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஓடுவாங்க விழுந்து விழுந்து ஓடுவாங்க அந்த கன்று குட்டி எல்லாம் என்ன செய்யாது விழாது கொழுத்த கன்றை அது ஓடிக்கொண்டே இருக்கும் இதே மாதிரி தான் கத்தோடைய பிள்ளைகளைய மக்கர் மாற்றுகிறார் அதில் லூயா அலூயா தைரியமாயிருங்கள் தேவண்ட பிள்ளைகள் வேத வசனத்தை நன்றாய் படியுங்கள் வசனம் தெரியாததுனால சாத்தா உங்கள் தலை மேலே ஏறி உட்காந்து அவன் ஆசனம் போட்டு உங்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கான் ஓ சாத்தாம் பண்ணிட்டான் சாத்தாம் பண்ணிட்டான் சாத்தான் எப்பவும் சாத்தான் சாத்தான் சா ஏசுவே எனக்கு செய்து வைத்திருக்கிற பாக்கியங்கள் எத்தனை மேன்மையானது கல்வாரி சிறுவர்கள் எனக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற பாக்கியங்கள் எவ்வளவு மேன்மையானது என்று கொஞ்சம் சொல்லலாம் அல்லவா தாத்தா பண்ணிட்டான் சாத்தா பண்ணிட்டான் அவனை துரத்த தெரியலையா அவனை ஏன் கே கூட சேர்த்து வச்சு வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குறீங்க இடம் கொடுக்குறீங்க தாத்தானுக்கு இடம் கொடுத்து நான் பின்ன விட மாட்டானாம் வந்து ஆசனம் போட்டு உட்காந்துக்கும் என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வான் அதில் லூவியா ஏசுலாவுகிற வீடாய் ஏசுவாசம் பண்ணுகிற வீடாய் ஏசு உங்களோடு பேசுகிற இடமாக இருப்பா உங்க வீடு இருப்பதாக ஜாக்கிரதையாரு அதான் நான் முதல்ல சொன்ன போல நாமத்துக்கு பயப்படும் அப்போ தான் கொளுத்த கன்றை போல் என்ன செய்ய முடியும் வளர முடியும் நாமத்துக்கு பயப்படாமல் தீமையை விட்டு விலகாமல் நம்ம நம்ம நம்மளோல் ஜீவித்துட்டு கொளுத்த கன்றை போல் இருக்கேன்னா ஒன்றும் நடக்காது சரியா ஆமேன் ஹால லூவியா நீ ஒரு வசனத்தை சொல்லி நாம் நிறைவு செய்யலாம் அதாவது மற்ற சுசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் படியுங்கள் நீதிமான்கள் தங்கள் பிதாவின் போல பிரகாசிப்பார்கள் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் இப்போ பாருங்க பிதாவின் ராஜ்யம் எங்க பிதாவின் ராஜ்யம் எங்க இருக்கு பரலோகத்தில் இருக்கிறது இல்லையா அங்கே நீதிமான்கள் எப்படி இருப்பாங்களாம் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் சந்தோஷம் இல்லையா இப்போ நம்ம மூஞ்செல்லாம் ஒடுங்கி போய் கருத்து போய் குளிர் விழுந்து பார்க்கக்கூட முடியல அந்த மாதிரி கேவலமாக இருக்குது நம்மளை பார்த்தாலே இது என்ன பொம்பளை அப்படின்ட்டு போகிறவங்களும் உண்டு இல்லையா காதில் இல்லை கழுத்தில் இல்லை ஒன்றும் இல்லை வே என்ன பொம்பளை இப்படி போகிறா அப்படின்னு கூட சொல்கிறவங்களும் உண்டு ஆனால் பிதாவின் ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்க சூரியனை போல பிரகாசிப்பார்கள் யாரை போல பிரகாசிப்பாங்க சூரியனை போல சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா அது வேணுமா வேண்டாமா ஆ அழகலூயா காலலு பிதாவின் ராஜ்யத்தில் இயேசு மருத்துவமலையில் போன போது எப்போ சிஷர்களோடு இருந்த இயேசு தான் அவர் கூட இருந்தாங்க கூட படுத்துக்கிட்டாங்க கூட அற்புதம் செய்ய போது கூட இருந்தாங்க கூட நடந்தாங்க கூட அந்த வீட்டில் இருந்தாங்க இயேசுவோட தான் அந்த பன்னெண்டு சிஷர்களும் இருந்தாங்க இந்த பன்னெண்டு பேரில் மூன்று பேரை அழைத்து கொண்டு உயர்ந்த மலையில் இயேசு போனார் ஏசு போய் அங்க அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் மர்ரூபமான போது அவருடைய முகம் எப்படி பிரகாசித்தது அவங்க பார்க்க முடியல சூரியனுக்கு பக்கத்தில் போயிருந்தா நம்ம இவ்வளோ தூரத்தில் இருந்தே சூரியனை பார்க்க நடு உச்சியிலலாம் உச்சி எல்லாம் என்ன செய்ய முடியாது சூரியனை பார்க்க முடியாது இப்படி நம்ம கண்ணால் அப்படியானாலும் அந்த இந்த சூரியனை படைத்த அந்த தேவன் எப்படி இருந்திருப்பார் அவ்வளோ பிரகாசமா இருந்தார் அங்கே செத்தவனை போல கீழே விழுந்துட்டாங்க இங்க மூணு பேரும் எப்படி விழுந்தாங்க செத்தவங்கள போல கீழே விழுந்துட்டா விழுந்துட்டாங்க பார்க்க முடியல அப்படியாய் தேவன் அவ்வளவு பிரகாசம் உள்ளவர் அவ்வளவு மகிமையானவர் அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது வஸ்திரம் குறைந்த மலையை போல வெண்மையாயிற்று தேவ் பிதாவாகிய தேவன் பேசுகிறா சத்தம் கேட்கிறது எல்லாம் பார்த்தாங்க சீஷர்கள் மூன்று பேரும் அதுல பேதர் என்ன சொன்னார் தெரியுமா இயேசுவே நம்ம இங்கே இருந்துக்குவோம் அதில் இயேசுவோடு கூட பேசும்படியாக மோசையும் எலியாவும் அங்கே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தாங்க வந்து இயேசு நிறைவேற்ற கொல்கதாவிலே சிலுவையில் நிறைவேற்றப் போகிற மரணத்தை குறித்து அவரோடு பேசி கொண்டிருந்தார் இருந்தார்கள் அவர்கள் ரெண்டு பேரும் அப்போ இவங்க எலியாவையும் பார்க்கிறார்கள் மோசையும் பார்க்கிறார்கள் இயேசுவையும் பார்க்கிறார்கள் இயேசுவின் முகம் அப்படி பிரகாசமாக இருக்கிறது சூரியனை போல அதுக்குள்ள இந்த பேதர் இதெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாரு இயேசுவே நம்ம இங்கே இருந்துக்குவோம் இங்கே விட்டு போகவே வேண்டாம் அவங்க கீழே உள்ள உலகத்தை பற்றிய சிந்தையே போயிருச்சு எங்கே இருக்கலாம் இங்கே இருப்பது நல்லது உமக்கு ஒரு கூடாரம் மோசைக்கு ஒரு கூடாரம் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக எத்தனை கூடாரம் போடுவோம் மூணு கூடாரம் போட்டுருவோம் கூடாரம் போடுறதுக்கு என்ன இருக்குது கையில் கொண்டு போனாங்களா ஒன்றும் இல்லை கூடாரம் போட்டுடலாம் போட்டு இங்கே இருந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு யார் பேதுரு பேதர் தானே எல்லாத்தினையும் முந்தி முந்தி பேசுவார் அவர் பேசுகிறாரு அதுக்குள்ளே வானத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்டது என்னது என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்ற சத்தம் கேட்டது அவங்க மோசம் இலையாகவும் போயிட்டாங்க அவங்க இயேசுவை தவிர வேற ஒருவரையும் காணவில்லை அவங்க வேற பேதர் யோவான் யாக்கு மூன்று சீஷர்களும் யாரை தான் பார்த்தாங்க இயேசுவை மட்டும்தான் பார்த்தார்கள் இயேசுவை பார்த்தார்கள் இயேசுவை தவிர வேற எதையும் காணவில்லை நம்முடைய வாழ்க்கையிலும் சூரியனை போல பிரகாசிக்கிற இயேசுவின் முகத்தை தரிசிக்க வேண்டும் அந்த சூரியனாகிய அவருடைய முக பிரகாசம் உங்களுடைய வாழ்க்கையில அந்தரங்க வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஊழிய பாதையில் பிரகாசிக்குமானால் இயேசுவை தவிர நமக்கு வேற எதுவும் சிந்தையே இருக்க முடியாது எப்படி முடியும் அப்படின்னா சொல்றீங்க எப்படி முடியும் ஆம் தேவன்ட பிள்ளைகளே பிதாவின் ராஜ்யத்துல யாரை போல பிரகாசிக்க போறீங்க பிதா சூரியனை போல பிரகாசிக்க இந்த ஓலகமும் வேணும் இந்த வீடும் வேணும் இந்த காடு தோட்டமும் வேணும் கொள்ளை பொருளாக என்ன வேணும் பணமும் வேணும் எல்லாம் வேணும் அங்கேயும் போய் சூரியனை போல பிரகாசிங்கன்னா முடியாத காரியம் முடியாது ரெண்டும் சேர்ந்து அனுபவிக்க முடியாது இதெல்லாம் விட்டு தள்ளிட்டு யாரை பார்க்கணும் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே சூரியனாய் பிரகாசிக்கும்படியாக அவரை பற்றி கொள்ளுங்கள் அவரை அண்டிக் கொள்ளுங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் இனி உங்களுடைய ஜெபத்தில் ஒரு பகுதியை இதே வைத்து இயேசுவே என்ற இருதயத்திலே சூரியனாய் பிரகாசிக்க வேண்டும் இந்த வாழ்க்கையிலே என் அந்தரங்க வாழ்க்கையில் என்னென்ன கேடுகள் இருக்கிறது குறைபாடுகள் இருக்குது குற்றங்கள் இருக்கிறது நீதியின் அதாவது சூரியனாய் அவர் பிரகாசிப்பாரானால் சூரியனாய் உங்களுக்குள்ளே பிரவேசிப்பாரானால் சூரிய கதிர்கள் உங்களுடைய வியாதிகளையும் போக்கிவிடும் உங்களுடைய பாவங்களையும் போக்கிவிடும் அக்கிரமங்களையும் போக்கிவிடும் சுட்டரித்து போடும் எரித்து சாம்பலாக்கி போடும் சரியா ஒத்துக்கொள்றீங்களா அவரை அனுபவீங்கள் அவர் உங்களுக்கு நீதியின் இருக்கிறார் உதிக்க வல்லமையோடு இருக்கிறார் ஆமேன் ஹலலூயா ஆகையினாலே நாம் செய்ய வேண்டியது கத்தருக்கு பயப்பட வேண்டும் அவரில் அன்பு கூற வேண்டும் அவரையே பற்றி கொள்ள அவரோடு இருக்க வேண்டும் ஸ்ரீஷர்கள் போய் இயேசுவோடு இருந்தது போல் அவரோடு இருக்க வேண்டும் சரியா எல்லாம் கிளம்பளங்கால் படிக்கிட்டு ஜோம்பனும் நேரமாச்சு கத்துறவுங்களே சூரியன் அவருடைய செட்டைக்குள்ளாக மூடி மறைத்து கொள்ளுவாராக சிறகுக்குள்ளே நீங்கள் அடைக்கலாம் எப்போதும் புகுந்து கொள்ளுங்கள் என்ன கஷ்டம் வந்தால் எந்த துன்பம் வந்தால் செட்டையை விரித்து மகளே வா என்கிட்ட வந்து அடைக்கலாம் புகுந்து கொள் இந்த செட்டைக்குள்ளே வந்துரு அப்படின்னு அவர் சட்டை அந்த கோழி ரெண்டு சட்டைகளையும் உயர்த்தி அதை இந்த குஞ்செல்லாம் கூப்பிடுறது போல் அவர் உங்கள் நடுவில் வந்து நின்று கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார் அவர் சட்டைக்குள்ளே புகுந்து கொள்வீர்களானால் உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதம் நிச்சயம் ஆறுதல் நிச்சயம் சமாதானம் நிச்சயம் சந்தோஷம் ஜோமன்லாமா யார் யாருக்கு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண முடியுமோ முழங்கால் படியிடுங்கள் இல்லாவிட்டால் உங்கள் வசதி போல் உட்கார்ந்து கொள்ளுங்கள் உங்கள் இருதயம் கத்தரோடு இணைக்கப்படட்டும் அந்த நீதியின் சூரியனுக்குள்ளே வந்து விடுங்கள் பிரகாசமுள்ள சூரியனுக்குள்ளே வந்து விடுங்கள் அது அவர் பராக்கிரமசாலியை போல் ஓடுகிற அந்த இந்த எழுத்தின்படி ஓடுகிற சூரியனே பராக்கிரமசாலியை போல் ஓடுகிறது மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து ஓடுகிறது அப்படியானால் நீதியின் சூரியனாயேசு நமக்கு எவ்வளவு ஆச்சரியமானவர் அற்புதமான அதிசயமான நன்மைகளை நமக்கு செய்யாமல் இருப்பாரோ சுகம் தராமல் இருப்பாரோ உங்களை ஆசீர்வதி விட்டு விடுவாரோ ஹலலூயா லூயா கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள் என்பது அவர் தந்த வாக்கு தத்தம் ஹாலலூயா ஹாலலூயா இந்த சட்டைக்குள்ளே இருப்பீர்களானால் நீங்கள் கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள் ஹலலூயா ஜோம்லாமா என் சத்தத்தை உயர்த்தி முடிக்க போகிறோம் நீ கொஞ்சம் பசி வந்துருச்சா அதில் இருக்கும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஜபியுங்கள் ஹாலு லூயா ஹாலு லூயா ஆமேன் எவ்வளோ சத்தம் உங்களால் கத்திரை நோக்கி கூப்பிட முடியுமோ அவ்வளோ சத்தமாய் கூப்பிடுங்கள் ஹாலு லூயா இந்த குருடன் கூப்பிட்டானே தாவிதன் குமார்னே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டானே அவன் பார்வையடைந்தவன் ஆய் திரும்பி போனான் ஹாலு லூயா ஹாலு லூயா ஹாலு லூயா கதாவே நமக்கு சோத்ரம் சௌத்ராம் சௌத்ரம் 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 சோத்ரம் சோத்ரம் சௌத்ரம் 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 ஏசுவன் ரத்தம் ஜெயம் ஏசுவன் ரத்தம் ஜெயம் ஏசுவன் ரத்தம் ஜெயம் ஏசுவன் ரத்தம் ஜெயம் ஏசுவன் ஆகாய விரிவுலே மகத்தான சுடராய் இந்த சூரியன் எத்தனை ஆண்டு காலமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆலூயா ஆண்டவர் நமக்கு ஆமே இன்னும் நீண்டாயு சுள்ளவர் அவர் அவருக்கு ஒரு பேர் நீண்ட ஆயுசு உள்ளவர் நமக்கு ஐம்பது வயசு வருஷம் அறுபது வருஷம் எண்பது வயசு வருஷம் நூறு வயசுண்டு வைத்துக்கொள்ளும் நூறு வருஷம் அந்த நீதியின் சூரியன் உங்கள் மேலே பிரகாசித்து கொண்டே இருப்பாராக வாழ்நாள் முழுவதும் இந்த வாழ்க்கை முழுவதும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் வல்லமையோடு உதிக்கிற சூரியன் உதித்து கொண்டே இருப்பாராக ஹாலலூயா சோத்ரம் 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 சௌத்ரம் சோத்ரம் 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 நன்றி ஓடுமை துதிக்கிறோம் மாண்டவரே ஹால லூயா இந்த பிள்ளைகள் எல்லாரும் கொழுத்து போல வளர வேண்டும் ஆண்டவரே ஆமே நீதியின் இயேசுவின் சட்டைக்குள்ளே ஆரோக்கியம் உண்டு அந்த ஆரோக்கியத்தை இந்த பிள்ளைகள் பெற்று அனுபவிப்பார்களாக ஆரோக்கியத்தை தார் ஆரோக்கியத்தை தார் ஆரோக்கியத்தை தார் சாத்தானின் கிரியைகள் அழிந்து போகட்டும் பொல்லாத ஆவியின் கிரியைகள் சங்கரிக்கப்படுவதாக குடும்பத்திலே போராடுகிற வாழ்க்கையிலே போராடுகிற இருதயத்திலே போராடுகிற எல்லா போராட்டங்களும் நீங்கி போவதாக பிசாசின் கிரியைகள் அழிந்து போவதாக ஆலையிலுயா பாவ கிரியைகள் நீங்கி போவதாக ஆமையன் சஞ்சலம் வேதனை கவலை கண்ணீர் கஷ்டம் வியாதி மரண பயம் எல்லாம் நீங்கி போவதாக ஏசுவின் நாமத்தினால் பொல்லாத சாத்தான் கொண்டு போகிற தீமைகள் எல்லாம் அகன்று போவதாக ஏசுவின் நாமத்தினாலே விடுதலை ஏசுமி நாமத்தினாலே ஜெயம் ஏசுமி நாமத்தினாலே ஜெயம் நீதியின் சூரியனாக இயேசு பிரகாசிக்கும் போது அந்தவரே இருள் நீங்கி போய்விடுமே சூரியன் அஸ்தமிக்க அனுபவங்கள் எல்லாம் நீங்க சூரியன் உதயமாகட்டும் ஆண்டவரே யாக்கோபின் அனுபவத்தை பிள்ளைகளுக்கு தருவீராக யார் யாருடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே ஜீவியத்திலே ஆண்டவரை சூரியன் அஸ்தமித்து விட்டதோ உதயமாகட்டும் அப்பா சூரியன் உதிக்கிறதுக்கு இடம் கொடுக்க கருவை ஆரோ இசு யாக்கோபி மாற்றப்பட்டது போல எல்லா குறைகள் குற்றங்கள் நீங்கி ஒரு புது அனுபவத்துக்குள்ளே தருவீராக புது சிருஷ்டியாய் மாற்றுவீராக புதிதாக்குவீராக குறைகள் குற்றங்களை எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கும்படியாக குற்றங்கள் குறைகளை நீக்குமையா அறியாமைகள் புத்தினங்களை எல்லாம் நீக்கும் துணிகரமான எல்லாம் கற்றி போடுவீராக துணிந்து பாவம் செய்கிறவள் உண்டையாப்பா இந்த பாவங்கள் எல்லாம் நீங்கி போவதாக ஹாலலூயா இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுவார்களாக சுத்தமாக்கும் அப்பா சுத்தமாக்கும் அப்பா சுத்தமாக்கும் நாமத்துக்கு பயப்படுகிற பயத்தை எல்லாருடைய இருதயத்திலும் கத்தர் கட்டளையிடுவீராக ஹாலலூயா ஹாலலூயா பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிக்க எங்களை அழைத்திருக்கிறீரப்பா அதற்காக சோத்திரம் 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 சோத்திரம்

சூரியனை போல மாற்றப்படுவீர்கள் பிரகாசமா இருப்பீர்கள் இந்த பாக்கியத்தை கத்து நமக்கு வைத்திருக்கிறாரே கிருபையாய் தந்தாரு கிருபையாய் நமக்காக ஏற்படுத்தி தந்தாரு ஜீவனை தந்து சம்பாதித்து வைத்திருக்கிறாரு இதை இழந்து போகாதே தேவன் பிள்ளையே இழந்து போய்விடாதே ஆமே நாலூயா ஹால லூயா எங்கள் அன்பின் பிதாவே நல்ல தேவனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே பெண்கள் ஆராதனையை கிருபையா எங்களுக்கு தந்தீரை காய் சோத்திரம் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் உடைய கரம் எங்களோடு கூட உமக்கு ஸ்தோத்திரம் தாவே பாடல்களை பாடி ஆராதிக்க கிருபை செய்தீரப்பா அநேக விண்ணப்பங்களை ஏறெடுக்க உதவி செய்தீரப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கத்திருக்க என்று காணிக்க செலுத்த கிருபை தந்தீரப்பா எல்லாமுடைய கிருபை கிருபையாண்டவரே எல்லாம் கிருபை நம்முடைய வசனங்களை எங்களுக்கு தந்தீரையா ஆ எங்களை எச்சரித்தீராண்டவரே எங்களை ஆறுதல் படுத்தினீராண்டவரே எங்களை கண்ணீரை துடைக்கிறீரப்பா உண்மை போல எங்களை மாற்றும்படியாக தானே இந்த பாக்கியங்களெல்லாம் எங்களுக்கு வைத்திருக்கிறேன் இந்த தேவ ரகசியங்களை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருவைத்தார் நீதியின் சூரியனே பிள்ளைகள் நடுவில் எப்போதும் பிரகாசித்து கொண்டிருப்பீராக செட்டைகளுக்குள்ளே எப்போதும் இந்த ஆரோக்கியத்தையும் பிள்ளைகள் புகுந்து அனுபவிக்க கத்த கிருபைத்தார் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர கிருபைதார் நல்ல அனுபவங்களை இப்போ பிள்ளைகளுக்கு கிருபை தாரும் எல்லா கண்ணீரையும் துடைப்பீராக எல்லா வேதனையும் மாற்றுவீராக பிதாவின் ராஜ்யத்தில் ஒரு நாள் நாங்கள் உம்மை போல சூரியனைப் போல பிரகாசிக்க எங்களை அழைத்திருக்கிறீர் அந்த தரிசனத்தோடு அந்த வெளிப்பாடோடு அந்த நம்பிக்கையோடு எங்களை ஓட்டத்தை ஓட எங்களுக்கு கிருபை தார் ஆசீர்வதி ஏசுன் மோலஞ்சபுங்க எங்கள் நல்ல பிதாவே ஆமே நாத்துமாவே கத்திரி ஸ்தோத்ரி என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இறக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் ஆக்குகிறார் கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஆமேன் அலலூயா அலைலூயா கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக நீந்தின் இயேசுவின் செட்டைக்குள்ளே அடக்கிலம் புகுந்து கொள்வீர்களாக